இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாட்களில் கொடுக்கப்பட்ட இறைச்செறி ஏசையா 55:1-11. அதில் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, என்னிடம் வாருங்கள் கேளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மக்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ராயல் மக்களை பார்த்து சொல்லுகிறார், புதிய இயேசுவராகிய நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடம் வாருங்கள் கேளுங்கள். நம்ம ஆண்டவர்கிட்ட போக வேண்டுமா? எங்கெங்கேயே போகிறோம், அங்கே அல்ல, ஆண்டவர்கிட்ட போக வேண்டுமா? யார்கிட்ட கேட்க வேண்டுமா? ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டாம். என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் கேளுங்கள்னு சொல்லி இந்த நாட்களை கடவுள் அழைப்பு கொடுக்குறார். ஆம் பிரியமானவர்களே, நான் மத்திய நச்சிரி 11:28 வாசிக்கின்றபோது அருமையான ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்வார், பெரும் சுமை சுமந்து சுதந்திரிப்பவர்களே என்னிடம் வாருங்கள். சுமையோடு இருப்பவர்களே, கண்ணீரோடு இருப்பவர்களே, கவலையோடு இருப்பவர்களே, கஷ்டத்தோடு இருப்பவர்களே, வியாதியோடு இருப்பவர்களே, பலவீனத்தோடு இருப்பவர்களே, அதை சுமந்து கொண்டு நீங்கள் தவிக்க வேண்டாம், கலங்க வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம், சங்கடப்பட வேண்டாம். மாறாக அவற்றெல்லாம் சுமக்கிற தெய்வம் நான் இருக்கிறேன். ஏன்ட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பெரும் சுமை சுமந்து சுதந்திரிப்பவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் அழைக்கிறார். நமக்கு இருக்க கஷ்டத்தெல்லாம் அவர்கிட்ட சுமக்க ஆண்டவர் அழைக்கிறார். பிரியமலை, நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காக எல்லாவற்றையும் சிறுவில் சுமந்தீர்த்த அப்படினாலே ஆண்டவரே சுமந்து கொள்ளும் என்று சொல்லி அவ்விடத்தில் நம்ம சுமையை இறக்கி வைக்கின்றபோது அவர் நமக்கு இளைப்பாறுதல் கொடுப்பார். மட்டுமல்ல, என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொல்லுவார். மத்திய நச்சது 7:7 வாசிக்கின்றபோது கேளுங்கள் கொடுக்கப்படும். கேட்கதான் ஆண்டவர் சொல்றார், உரிமையா கேட்கணும். அவர் அப்பா, நம்ம பிள்ளை, உரிமையா கேட்கலாம், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதே தான் இங்கே ஏசாயா 55 சொல்றார், கேளுங்கள். அப்படி கேட்கின்ற பொழுது ஆண்டவர் கொடுப்பார். எபேசியர் 3:20 வாசிக்கிறோம், நீங்கள் கேட்பதற்கும் நீங்கள் வேண்டுவதற்கும் நீங்கள் விரும்புவதற்கும் மேலானவற்றை கொடுப்பார். ஆகவே வாருங்கள் என்று அழைக்கிற தேவன் நம்ம சுமைகளை சுமந்து கொண்டு இளைப்பாறுதல் தருகிறார். கேளுங்கள் சொல்கிற தேவன் நாம் கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் மேலானவற்றை கொடுப்பார். ஆண்டவரிடத்தில் செல்வோம், அவரிடத்தில் கேட்போம், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.